ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10, 11, 12 ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட டே 18. ஸோ 12th ஃபிசிக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 marks கிரிட்டிக்கல் ஆங்கிள், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், கிளிட்ரிங் ஆஃப் டைமண்ட்குரிய ரீசனிங், நெக்ஸ்ட்டு மிரேஜ் கொஸ்டின். ஸோ இந்த 4 ஷார்ட் ஆன்சர்ஸும் ப்ளஸ் 5 marks பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபிசிக்ஸ் மெத்தட் டு டிட்டர்மைன் ஸ்பீட் ஆஃப் லைட். ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். ஸோ இந்த லெசனில் இதை நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஓகேவா? டயக்ராம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வருது. ஓகேவா? ஸோ இன்னைக்குரிய போர்ஷன்ஸுக்கு மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 12th கெமிஸ்ட்ரிக்கு. 12th கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா லெசன் 8 2 மார்க் கொஸ்டின்ஸ். லூயிஸ் ஆசிட் வித் எக்ஸாம்பிள், லூயிஸ் பேஸ் வித் எக்ஸாம்பிள், லௌரி பிரான்ஸ்டெட் கான்செப்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ். புக் பேக் கொஸ்டினில் 3, 4, and 5 இந்த 6 கொஷின்ஸையும் மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. சின்ன சின்ன கொஷின்ஸாக தான் இருக்கும், அதுவும் லூயிஸ் ஆசிட் அண்ட் பேஸ்னால் கொஞ்சம் முக்கியமான கொஷின்ஸ் தான். ஸோ அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 11th ஃபிசிக்ஸுக்கு லெசன் 6 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 marks and 3 marks. ஓகேவா? கெப்லஸ் 3 லாஸ். நெக்ஸ்ட்டு வந்து நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், கிராவிடேஷ்னல் ஃபீல்ட்னால் என்ன அதோடய யூனிட், கிராவிடேஷ்னல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இந்த 4 2 marks and 3 marks அடுத்தோட சேர்த்து ஒரே ஒரு டீட்டெயில், எக்ஸ்பிரஷன் ஃபார் எஸ்கேப் ஸ்பீட். ஸோ இந்த லெசனில் ஒரு 6 டீட்டெயில்ஸ் தான் நம்ம படிப்போம். ஸோ அதெல்லாம் இதுவும் ஒன்று. ஓகேவா? ஸோ மறக்காமல் அந்த கொஸ்டினை கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 11th கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெசன் 7 இருந்து என்ட்ரோபி, புக் பேக் கொஸ்டினில் நம்பர் 31. நெக்ஸ்ட்டு ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, என்தால்பி ஆஃப் கம்பியூஷன், மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபுட், என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன். இந்த 7 ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸு. ஸோ மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 10th சயின்ஸுக்கு பார்த்திங்கன்னா பைனரி ஃபியூஷன் அண்ட் மல்டிபிள் ஃபியூஷனுக்கு, சாரி பைனரி அண்ட் மல்டிபிள் ஃபியூஷனுக்கு நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ், ட்ரிப்புள் ஃபியூஷன்னா என்ன அந்த ஸ்டேட்மெண்ட், நெக்ஸ்ட்டு இன்செக்ட் பாலினேட்டட் ஃப்ளவர்ஸோடைய கேரக்டர்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றது, அதாவது பிரைட்லி கலர்டாக இருக்கும், நல்லா பெரிய ஃப்ளவர்ஸாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ் இன் மேல், ஸோ அந்த க்வெஸ்சன். நெக்ஸ்ட் வாட் இஸ் கொலஸ்ட்ரம், ஹவு இஸ் மில்க் ப்ரொடக்ஷன் ஹார்மோனலி ரெகுலேட்டட். ஸோ அதுவும் முக்கியமான க்வெஸ்சன். ஸோ இந்த லெசன்லேருந்து இம்பார்ட்டன்ட் 2 marks and 3 4 marks மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் அதை படிச்சிருங்க. ஸோ இன்றைக்கு உங்களுக்குரிய போர்ஷன்ஸை மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.